அதான் ஒரு முறை ஒரு மணிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான் அந்த கதை சொல்லியிருக்கன்னு நினைக்கிறேன் முன்னாலேயே அவனுக்கு ஆக்சிடெண்ட்டில் அவனுடைய இடது கை துண்டாக வெட்டப்பட்டு துண்டாகி அப்படியே ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு கால்வாயில் விழுந்துருச்சான் எல்லாரும் அலறாங்களாம் அவனுக்கு சோடா வாங்கி கொடுங்க அவனுக்கு இது பண்ணுங்க ஆனால் ஒருத்தனும் பக்கத்தில் வர மாட்டேங்கிறான் பயந்துட்டு இந்த மனுஷன் இந்த மயக்க நிலை அவனுக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த துடிச்சிக்கிட்டு இருக்க கையை தன்னோட வலது கையில் பிடிச்சிட்டு பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டானான் ஓடி போய் டாக்டர் 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 என்ன நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்கிறப்ப மயங்கிட்டான் அந்த டாக்டர் அவனுக்கு உடனே அந்த கையை பொருத்தி ஆப்ரேஷன் பண்ணி அவனை பொருத்திட்டாரான் மயக்கெல்லாம் தெளிஞ்ச பிறகு கேட்டாரான் ஏப்பா உனக்கு பெரிய தைரிய தான் நீ உனக்கு எப்படிப்பா உனக்கு தைரியம் வந்துச்சு உனக்கு உன் கையை நீயே தூக்கிட்டு வந்திருக்கிய உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் எப்படி ஒரு தைரியம் வந்துச்சு அவன் என்ன சொன்னான் தெரியுமா சார் அது ஏன் கை சார் அது அது ஏன் கை நம்ம கைனால் விடுவோம்மா எத்தனை பேர் பல்ல கூட பிடுங்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா அது ஏன் பல்லுங்க அது ஐம்பது வருஷமாக தொங்கிட்டுறதா கூட பரவாயில்லைங்க அது இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்க முடி வெள்ளை அரிசின்னு நான் என்ன விட்டுறோமா அதுக்கு டை அடிச்சு எப்படியாவது மேக்கப் பண்ணி அது ரெடி பண்ணுறோமா இல்லையா ஒரு பகுதி உங்க வாழ்க்கையிலிருந்து எடுக்கிறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்களா செயலிலிருந்தே போட்டுமே விட்டுருவீங்களா போட மாட்டேங்க அது இருந்துட்டு போடும் சார் டாக்டர் சொல்லுவார் அது ஆப்ரேஷன் பண்ணிடலாமா இல்லை இருந்துட்டு போடுங்க என்ன வேறு தான் மருந்து இருந்து கொடுத்து ஊசி ஈசி போட்டு எதா செலவு பண்ணி அதை அப்படியே வச்சுக்கிற பார்க்குறேன் அப்படியே அதை பாதுகாக்க ட்ரை பண்ணுறோமா இல்லையா தலைவலின்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு ஃபேமிலி ஃபெலோஷிப் வராத ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அது சரீரத்தில் ஒரு சின்ன பகுதி தான் ஆனால் அந்த ஒரு சின்ன பகுதி முழு சரீரத்தை நீட்டி படுக்க வச்சுருது பாருங்கள் தலை வலிக்குதுன்னு ஆறு அடி உடம்பு அப்படியே படுக்குது வலிச்சது என்னது தலை ஆனால் முழு சரீரம் அதை பராமரிக்குது அது சரியாகிற வரைக்கும் செயல்படாம முழு சைரமும் ஓய்வு எடுக்குது ஏன்னா அது நம்முடைய சரீரத்தில் ஒரு அவயவம் அதனால வேதம் சர தன்னுடைய சொந்த சரீரத்தை ஒருவனும் விரோதித்தது இல்லையே நம்முடைய குடும்பத்துல ஒரு பகுதி கனி கொடுக்காம போயிருச்சா உடனே வெட்டி போடுறது இல்ல அதோட வேலை செய்யணும் தொடர்ந்து அதுக்கு கவனம் செலுத்தணும் நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே அநேக குடும்பங்களில் அந்த பொறுமை இழந்து போனதுனால தான் நிறைய காரியங்களை வெட்டு ஒன்று துண்டு உடச்சி போட்டுருவோம் பாருங்க இஃப் யூ ஹட் கிவன் இட் சம் சம்மோர் டைம் இன்னும் கொஞ்சம் காலத்தை நம்ம கொடுத்துருப்போம்னா அநேக காயங்கள் ஆறியிருக்கோம் அநேக பிரச்சனைகள் முடிந்திருக்கும் அநேக பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வுகளை கண்டிருக்கோம் அநேகது நேச்சுரலாகவே சம் சம்மோர் டைம் லிட்டில் மோர் டைம் நமக்கு ஒரு பிரச்சனைனா எக்ஸ்ட்ரா டைம் கேட்குறோம் ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கொடுக்க மாட்டேங்கிறோம் இல்லை நாம் லேட்டாக வந்தால் எக்ஸ்கியூஸ் கிடைக்கணும் மற்றவங்க லேட்டாக வந்தால் என்ன பண்ணுவோம் அதை நம்ம சகித்துக்கொள்ள மாட்டோம் தானே உதாரணமா நீங்கள் ஒரு 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 வெக்கேஷனுக்கு போகிறீங்க உங்கள் வாகனத்தில் ஏறுறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அங்கே இருக்கிற அறுபது பேரும் நிற்கிறோன்னு காத்திருக்கணும்னு வெயிட் பண்ணுவீங்களா விரும்புவீங்களா விரும்ப மாட்டீங்களா விரும்புவீங்க ஆனால் அதே இது நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துட்டா யோசித்து பாருங்கள் ஆ எதுப்பா பஸ்ஸு எடுப்பா பரவாயில்லை உங்க தான் வராங்க வராட்டி போகிறாங்க ஏன் நம்ம உட்காண்டோம் பாருங்க அதனால என்ன பண்ண மாட்டோம் பஸ்ஸு நிறுத்தக்கூடாதுன்னு நினைப்போம் ட்ரெயினே கூட பாருங்கள் நம்ம அரை மணி நேரம் ஸ்டேஷன் வந்தால் கூட ஓடி ஓடி பார்க்குறது என்னென்னா அந்த ட்ரெயின் நிற்காதா அது இது நம்ம உள்ளே உட்காந்துருந்தா இன்னும் அரை மணி நேரமாக வண்டி எடுக்காமல் இருக்காங்க குடும்பன்றது இது மாதிரி தான் சம்டைம் யூ ஹவ் டு வெயிட் சகிக்கிறவங்களுக்கு தான் குடும்பம் நம்முடைய வீடுகளில் குடும்பங்களில் தோட்டங்களில் எப்போ கனி உண்டாகும் கேட்டிங்கன்னா அன்பினால் அதற்கு பராமரிப்பு அதனால தான் ஒன்று குழந்தையர் பதிமூன்று நான்கு முதல் ஏழு வாசிக்கும் பொழுது அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் ஏன் அது மேல அன்பு இருக்கு அந்த அன்புக்காக எதையும் நான் விற்க ரெடியா இருக்கேன் எதையும் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன் எதையும் சகிக்க நான் ரெடியா இருக்கேன் எந்த புது முயற்சி எடுக்க நான் ரெடியா இருக்கேன் பிகாஸ் ஐ லவ் சம்திங் ஒரு தோட்டம் தொடர்ந்து கனி கொடுக்க வேண்டுமா பொறுமையுடன் அன்பினால் அந்த தோட்டத்தை பராமரித்து பலவீனப்பட்ட பகுதிகளுக்கு அதிகமான பராமரிப்பை கொடுத்து அந்த தோட்டத்தை வளர்ப்பதில் உற்சாகம் குறையவே கூடாது அதனாலதான் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கும் போது இப்படி இருக்க சகோதரரே கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள் இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான் இந்த பொறுமைய விடுறதே இல்லை இந்த பொறுமையா காத்திருக்கிறது நெவர் கிவிங் அப் அதை விடுறதே இல்லை மனம் தளர்ந்து போறதே இல்லை இன்னொரு வருடம் இன்னொரு வருடம் இன்னொரு வருடம் முடிவு வரைக்கும் காத்திருக்கிறது கடைசி வரைக்கும் விடுறது இல்லை முடிவு வரைக்கும் அதோட சகிச்சுட்டு இருக்கிறது அதோட போராடுகிறது அதோட சகிக்கிறது அதை தாங்குகிறது ஏன் எப்படியாவது கனி கொடுக்காதா எப்படியாவது கனி கொடுக்காதா அதான் சம்படி சார் மேரேஜ் இஸ் நாட் ஃபார் பாய்ஸ் இட்ஸ் ஃபார் மென் குடும்பம் என்றது சின்ன பையன்கள் கிடையாதான் குடும்பம் புருஷர்கள் நடத்த வேண்டிய ஒரு காரியம் அதில் பொறுமை சகிப்பு எல்லாமே இருக்கணும் இருந்தால் தான் கதை ஓடும் அவசரப்பட்டீங்க எல்லாம் உடைஞ்சிடும் கணவன் கிளம்பிட்டேன் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா காரில் உட்காந்துருப்பார் மனைவி கிளம்பிட்டேன்னா அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் அர்த்தம் யூ ஹேவ் டு வெயிட் இதோ வந்துட்டேன் இதோ வந்துட்டேன்னு தான் சொல்லுவாங்க அதனால் கணவர்கள் உஷாராக இருக்கணும் எட்டரை மணிக்கு வண்டி பிடிக்கணும்னா ஏழை முக்கால் வண்டின்னு சொல்லணும் அப்போ தான் அம்மா எட்டே காலுக்கு வீட்டு விட்டு வெளியே வருவாங்க சொல்லுது புரியுதுங்களா உங்களுக்கு அந்த பொறுமை இருக்கணும் அல்லது ரொம்ப கஷ்டம் இல்லை மனைவி மாதிரி அதே போல் தான் எலும்புங்க எலும்புங்க எழும்பமாட்டாங்க இவங்க தான் அடிச்சு புறண்ட் எல்லாம் வேலை செஞ்சுட்ருப்பாங்க அவர் கூவில கரெக்ட் டைம் பார்த்து எழும்புவார் பொறுமை எழும்பி அழகாக வேலையை முடிச்சு அவர் பட் ஃபஸ்ட்டு போய் உட்காந்துருப்பார் வெளியே யூ ஹேவ் டு ஹேண்டில் இட் வித் பேஷன்ஸ் யூ நீட் தட் பேஷன்ஸ் அந்த பொறுமையோடு சகிப்போடு உட்காந்து கிவிங் இட் எக்ஸ்ட்ரா டைம் கிவிங் இட் அ லாங்கர் ரோப் அதை கொடுக்கும் பொழுது குடும்பம் எப்படி மாறிடும்னு கேட்டிங்கன்னா கனி உள்ள குடும்பமாக மாறும் மலையிலேயா கர்த்தருடைய நாமத்திற்கு மயிமை உண்டாது எல்லாம் ஒரே ஸ்பீடில் போகும்னு நினைக்காதீங்க சம்ஏ டேக் எக்ஸ்ட்ரா டைம் பட் யூ மஸ்ட் ஆல்வேஸ் ஹேவ் தட் அவைலபிள் டைம் இட்ஸ் ஓகே எல்லாரையும் நான் ஒரே விதமாக இல்லை ஒரு கனி சீக்கிரமாக வந்துடும் ஒரு மரம் கொஞ்சம் லேட்டாக காய்க்கும் ஆனால் இது என் தோட்டத்தில் இருக்கிறதுனால எல்லாம் காய்க்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறேன் அண்டு என்னுடைய குடும்பம் தலைக்கு எனக்கு உதவி செய்யும்